லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மோகன்லால் நடிப்பில் ஹாட் ஸ்டாரில் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கும் நெரு படத்தை பற்றி டிவி டாக்ஸ் தொகுப்பில் பார்க்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிவி டாக்ஸ் இன்னைக்கு பேச போற ஒரு படம், ஓடிடியில ரிலீஸ் ஆன படம் வந்து நேரு, மலையாள மூவி. பாத்தியா? பார்த்தேன், ஆனா அந்த படம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணல. அப்படின்னு நீங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க. அந்த டைரக்டருக்காக நான் அந்த படம் பார்த்தேன் போய், ஜீத்து ஜோசப். ஆமா, கரெக்டா தான். ஏன்னா அவருடைய முந்தைய படம் திருஷ்யம், திருஷ்யம் 2, பாபநாசம். ஆமா, இன்னும் வந்து மோகன்லால் அப்புறம் ஜித்து ஜோசப் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னாலே அந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இந்த படமும் நல்லா இருந்தது, ஆனா முந்தைய படத்தை கம்பேர் பண்றப்ப, ஏன்னா அவரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லிங்ல வந்து அவரு எக்ஸ்பர்ட். சரி, அப்ப கோட்டை வச்சு எடுத்திருக்காருன்னா பயங்கரமா ஒண்ணு பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு, ஆனா படம் நல்லா இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் முக்கியமா இந்த படத்துல வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு பொண்ணுக்கு இது மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க குடும்பம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது. முக்கியமா அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கார்ல, ஸ்டெப் ஃாதர். அதெல்லாம் வந்து மலையாள சினிமால தான் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாவே கட்டுவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் இந்த பேசக்கூடாத பல விஷயங்கள்லாம். இதுக்கு முன்னாடி நம்ம காதல் தி கோர்னு ஒரு படம் பார்த்தோம், அது எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படமும் எதை பேசணுமோ அதை கரெக்டா பேசிச்சு, இதுவும் எதை பேசணுமோ அதை கரெக்டா பேசிச்சு. அது அவங்க மட்டும்தான் கரெக்டா பேசுறாங்க, மலையாளத்துல மட்டும்தான் அதை கரெக்டா. இந்த கோட் டிராமா பாக்குறப்போ உனக்கு வேற எந்த கோட் டிராமா ஞாபகம் வந்துச்சு? ஏன்னா இந்த படம் வேற ஒண்ணு வந்து ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் மோகன்லால் இன்ட்ரோல இருந்து பார்க்கும் போதே எனக்கு ஒரு படம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த படத்தை பாலிவுட்ல இருந்து தமிழ்ல எடுத்து, தமிழ்ல இருந்து ஏதோ மலையாளத்தை எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் சொல்ல, ஆனா வந்து நமக்கு நேர்கொண்ட பார்வை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துருது. ஏன்னா வந்து இதுலயும் பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஒரு கேப் எடுத்திருக்கிற ஒரு வழக்கறிஞர் திரும்பி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறப்ப அது என்ன நல்லா நடக்குது அப்படிங்கறது. மோகன்லால் ஆன மாஸ்ல சமய நடிச்சிருந்தாரு. அவருக்கு என்னங்க, அவரு அவரும் மம்முட்டியும் போட்டி போட்டுட்டு மலையாள சினிமால கேரக்டர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இல்ல கிடையாது, கரெக்ட் தான். இன்னொன்னு, இந்த படத்தோடைய வந்து கிளைமேக்ஸ்ல வந்து மோகன்லால் அந்த பொண்ணு டச் பண்ற சீன் வந்து ஒரு பொண்ணா வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்படியே எமோஷனலா இருந்துச்சு. அவளுடைய அந்த அன்பை வந்து அந்த நன்றி ஏதோ ஒண்ணு வந்து அவங்க வெளிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னா அந்த மீடியா. விரும்புறேன் ஒரு ஒரு கோட் டிராமா இன்னும் பீட் பண்ண முடியல அப்படின்னு. அது வந்து ஜெய் பீம் அப்படின்னு, இவர் வந்து ஒரு தமிழ் ரசிகர், தமிழ் ரசிகர் கிடையாது, சினிமா ரசிகரா நான் பேசுறேன். எத்தனை படங்க, எவ்வளவோ கோட் டிராமா பாத்திருக்கேன், இதுக்கு முன்னாடியும் பாத்திருக்கேன், அப்பயும் சாட்டிஸ்ஃபை இல்ல. ஜெய் பீமுக்கு பின்னாடியும் பாக்குறேன், என்னடா இப்படி ஒரு படம் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ஒரு தமிழரா வந்து இந்த கோட் டிராமாவை செம்மையா காட்டின படம் ஒரு ஜெய் பீம் அப்படின்னு மார்த் தட்டிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா கண்டிப்பா நேரும் வந்து நம்ம ஹாட் ஸ்டார்ல இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும், ஒரு ஃபீல் குட் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் கண்டிப்பா கொடுக்கும் நாங்க நம்புறோம். சோ நாளைக்கு வேற ஒரு படம் மூலமா உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். சனா அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.